ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கல்யாணம் பண்ணதான் நான் செஞ்ச தப்பே. நீ வந்த நேரம் பெரிய ஆள் ஆயிருவேன்னு நான் கனவெல்லாம் கண்டேன். மொத்த கனவும் நாசமா போச்சு. உழைக்கிறவன் தான் கனவு காணணும். நீ ஒண்ணுதுக்கும் உதவாதவன். பொண்ணை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம காதலிச்சு என்ன சொல்லணும்? பொண்ணை பெருசா நம்பி என்னோட சொத்து சொந்தம் எல்லாத்தையும் உதறிட்டு வந்தேன் பாரு. அன்னைக்கு வேண்டான்னு இன்னைக்கு கேட்டா எப்படி? உனக்கு அசிங்கமா இல்ல? எதுக்குடி அசிங்கப்படணும்? எதுக்கு அசிங்கப்படணும்? உன்னை காதலிச்சா உன் சொத்து கிடைக்கும்னு நினைச்சேன். லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் நினைச்சேன். அதுக்கு தான் பின்னாடியே சுத்துனேன். காதலிச்சேன், கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுவும் என் கைக்கு வரல. சொத்தை எடுத்துடுவான்னு சொன்னா என்ன விட்டு போயிருக்கிற. இதமா போய் உன் வீட்டுல இருந்து சொத்தை வாங்கிட்டு வா. என்னால அது முடியாது. நீ புருஷ லட்சணமா நடந்துகிட்டு என்னையும் என் குழந்தையும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவேன் நினைச்சேன். ஆனா உனக்கு என்ன விட என் சொத்து மேலதான் ஆசைன்னு தெரிஞ்சிடுச்சு. என் உயிரே போனாலும் சரி அந்த வீட்டு வாசல போய் நான் நிக்கவே மாட்டேன். இதுதான் உன்னோட முடிவா? ஆமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா? ஆமா. நான் போயிட்டே இருப்பேன். போ. என்னைக்கு உன்ன பாக்க வரவே மாட்டேன். வந்தரவே வந்தராதே. ஒரே அடி அங்க இருந்து போ. வெரி குட் டிசிஷன். நான் குழந்தைய குடுத்துற நான் தூக்கிட்டு போறேன். ஏய், ஏ புள்ளைய தொட்டனா அவ்வளவுதா? அவன் ஏன் புள்ளடி? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தான் இந்த புள்ள பிறந்துச்சுங்கிறது. இவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போற? இவனையும் உன மாதிரி கீழ்த்தரமா வளர்க்க போறியா? அதுதானே உன்னோட எண்ணம்? ஏன் புள்ளைய நான் கொடுக்க முடியாது. நீ யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்னைக்காவது என் குழந்தை அவன் அப்பனை பத்தி கேட்டானா செத்து போயிட்டான்னு சொல்லிடுறேன். நீ இன்னைக்கு மட்டும் இல்ல, எனக்குமே எங்களுக்கு தேவையில்லை. என்ன எப்படி தடுக்கிறேன்னு பாக்குறேன். என் குழந்தைய கிட்ட குடு. 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 என் குழந்தை விடு. குழந்தை விடு. என் குழந்தை. இவன் என் புள்ள. என்னடி? அறியாத என் குழந்தை கீழ இறக்கி விட்டுடு. இருடி. இல்ல, உன்னை நான் வெட்டிடுவேன். அடியே வெச்சுக்கோ. வெட்டிடுவேன் உன்னை. வெச்சிட்டேன். போய்டு. போய்டு. புடி இருக்காளே. கொஞ்சம் பால் குடிடா. உங்க அம்மா என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. என்ன அவ லோஃபர்னு சொல்றா? என்ன மாதிரி உன்ன அவ வளர்க்க மாட்டாளாம். அவ யார் அத சொல்றதுக்கு? நீ என்ன மாதிரி தான் ஆகணும். உன்னை என்ன விட லோஃபரா பெரிய பொறுக்கி ஆக்கி காட்டுறேன் கண்ணா. இன்னையிலிருந்து உனக்கு நான் தோண, எனக்கு நீ தோண. ஓகேவா? அழாதடா, இந்தாடா பால குடிடா.
கையில கொஞ்சம் காசு வரட்டும், பீர் வாங்கி சாப்பிடலாம் என்ன? அது வரைக்கும் பாலை குடிச்சுக்கோ. குடி 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 குடி. குழந்தையோட அம்மா அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டா. குழந்தைய வச்சு வளர்க்கற வசதி என்கிட்ட இல்லைங்க. உங்க குடும்பத்துல வளர்ந்தானா புள்ள ரொம்ப நல்லா வளருவாங்க. எங்களுக்கும் இவ்வளவு நாளா குழந்தை பாக்கியமே இல்லங்க. இந்த குழந்தைய எங்க குழந்தையா நினைச்சு வளர்ப்போங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வட வட கண்ணா வா வா. உங்ககிட்ட நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. சொல்லுங்க. அப்பப்ப புள்ளைய பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். அதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அட என்னங்க? ஐயோ பரவாயில்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். லவ் யூ ராஜா. கண்ணா கண்ணா கண்ணா. நீங்களா? வணக்கம்மா, குழந்தைய பார்க்கலான்னு வந்தேன். குழந்தை தோட்டத்துல தான் விளையாடிட்டு இருக்காங்க. தோட்டத்துலீங்களா? ஆமாங்க. அப்ப குட்டி தங்க குட்டி கண்ணா, அப்பா வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செல்லம், குழந்தையோட ஒரிஜினல் ஃாதர்னா. வாடா தங்கம், அப்பா கிட்ட வா வா வாடா ஏ செல்ல குட்டி. அம்மாடி நீ இந்த வீட்ல தான் வேலை செய்றியா? ஆமாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியா? சரிங்க. தேங்க் யூ மா, போய் கொண்டு வா கொண்டு வா. கண்ணா நான் வந்துட்டேன், ஒரிஜினல் டாடி வந்துட்டேன். அழக்கூடாது கண்ணு. வா வா வா. இங்க யாரும் நம்மள பார்க்கல இல்ல? அப்ப கிளம்பிட வேண்டியதுதான். இனி நமக்கு இங்க வேலை இல்ல, வா போயிடலாம். விக்க வேண்டியது தூக்கிட்டு வந்துட வேண்டியது. இது வரைக்கும் உன்னை 12 தடவை வித்துருக்கா கண்ணா. எவ்வளவு இன்கம் சம்பாதிச்சு கொடுக்கறது தெரியுமா? டேய் கண்ணா, என்ன பொறுக்கின்னு சொல்லிட்டடா கண்ணா. அதுவும் யாரு? உங்க அம்மா. அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். அழகப்பா, இங்க பாரு, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல கண்ணா. சரி சரி. அப்பா. என்னடா கண்ணா? எனக்கு அம்மா இல்லையா? உனக்கு அம்மா இல்லடா கண்ணா. அவ மஞ்ச காமாலையில போய் சேர்ந்துட்டான். நானும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனேன், எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன். என் சொத்து மொத்தமும் கரைஞ்சதுதான் மிச்சம். ஆனா உங்க அம்மாவை மட்டும் காப்பாத்த முடியலடா கண்ணா. அவங்க நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனக்கு மட்டும் அம்மா இருக்காளா? உனக்கு எனக்கும் அம்மா இல்லாம செஞ்சுட்டான்டா அந்த ஆண்டவன். அவன் மட்டும் என் முன்னாடி வரட்டும். அவன ஏண்டா எங்களை மாதிரியான ஏழைகளை மட்டும் இப்படி பழி வாங்குற அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேப்ப. நீ சாப்பிடுற கண்ணா. சாப்பிட்டது ரெண்டே ரெண்டு இட்லி தான், 2 ரூபாய் பில் ஆச்சு. நான் காசை வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரட்டுங்களா? என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் பாட்டு மாஸ்டர் பத்மநாதன் சாரோட பேரங்க. யாரா இருந்தா எனக்கு என்ன? கையில என்ன வச்சிருக்க? வயலின். சரி அதை இங்க வச்சுட்டு போ. ஐயோ என் தாத்தா திட்டுவாருங்க. அதை இங்க வைக்கலனா என் தாத்தா என்ன திட்டுவாரு? வச்சுட்டு போ. பா பா போய் பணத்தை கொண்டா. பத்மநாபனுடைய பேரன். இந்த வயலின் உங்களோட சார். கஸ்டமர் தாங்க. ஆன்டிக் பீஸ் சார் இது. ஆன்டிக் பீஸ்னா என்ன சார்? இது ரொம்ப பழமையான வாத்தியம் சார், இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அப்படின்னா எவ்வளவு இருக்கும் சார்? 2-3 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இதை நான் வாங்க போறேன். முதல்ல ஓனரை கூப்பிடுங்க. அவர் ஊர்ல இல்ல சார். இல்லையா? ஆமா சார். அப்ப ஒரு வேலை பண்ணுங்க சார். இது என்னோட கார்டு. சரி. அவர் வந்த உடனே முதல்ல என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி சார். 1 லட்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, இது எனக்கு வேணும், இத நான் வாங்கி ஆகணும். தட்ஸ் ஆல். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆண்டிக்னா என்னன்னு கூட தெரியாம எப்படி அந்த சொசைட்டில வாழ்றீங்க? கற்பூர வாசனை தெரியாம இருக்கிறீங்க. டேய் இங்க வாடா. இதை எடுத்து அங்கிள் இந்தாங்க 2 ரூபாய். என் வயலன் எனக்கு கொடுங்க. வயலடா? இங்கதானே எங்கேயோ வச்சேன்.
காணாம போச்சே. காணாம போச்சா? காணாம போச்சேன்னு சொன்னா தாத்தா திட்டுவாரு. அதுக்கு என்னடா கண்ணா, புது வயலன் வாங்கி தரேன். எனக்கு புது வயலன்ல வேண்டாம், அந்த பழைய வயலன் தான் வேணும். அது 100 ரூபாய் பெருமானம் உள்ளதா? எவன்டா சொன்னது 100 ரூபாய் பெருமானம் உள்ளதுன்னு? எவனோ சும்மா சொல்லிருக்கான். சரி சரி, அழுகை நிறுத்துறா. இந்த 50,000 வச்சுக்கோ. கடையில காணாம போனதுனால தான் இதையே கொடுக்குறேன். போ, உன் தாத்தா கிட்ட சொல்லு. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. கண்ணா, ஏமாத்துறது தப்பு இல்ல, ஏமாந்து போறதுதான் தப்பு. டேய் கண்ணா, இந்த அப்பாவோட உயிர் நீ, உன்னோட உயிர் இந்த அப்பா. நாம ரெண்டு பேரும் தான் நிஜமே. இந்த உலகத்துல மத்த எல்லாமே பொய் தான். புரிஞ்சுகிட்டியாடா கண்ணா? ஆ, புரிஞ்சது கண்ணா. ஏழையா பிறந்தது நம்மளுடைய தப்பே கிடையாது. ஆனா ஏழையா செத்தா அது நம்மளோட தப்பு தான். ஆமாப்பா. பணம் சம்பாரிச்சே ஆகணும், பணக்காரன் ஆகணும். ஓடலாம் வா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அடிச்சுக்கிட்டு வரோம், நீ நோவாம எங்ககிட்டயே வந்து அடிச்சுக்கிட்டு போக பாக்குற? ஏய், எது அவன் கிட்ட வந்து சேரணும்னு இருக்கோ அது என்ன பண்ணாலும் அவன் கிட்ட தான் வந்து சேரும். டோடா டேய், புடுங்கடா வந்து. டாடா, மரியாதையா என்கிட்ட இருந்து எடுத்ததை குட்டுறா. இதுல 100 ரூபாய் குறையுது. பாரு, எங்க கிட்டயே சுட்டுட்டு எங்க கிட்டயே 100 ரூபாய் குறையுதுன்னு சொல்ற கிண்டலாடா. 100 ரூபாய் கம்மியா இருக்கு, அத ஒழுங்கா குடுக்கலனா உங்கள ஒருத்தனை கூட இங்க இருந்து விட மாட்டேன். டேய், அவனை என்ன பேச ஊர், நீ ஏதாவது பண்ணுங்கடா. எங்கடா அந்த 100? எங்க? நீ ஒன்று வண்டா டேய். டேய், ஹாஸ்பிடல்ல இருக்கிற எங்க அம்மாவுக்காக தானே அந்த காசை நாங்க திருடணும். நான் சொன்னேன் அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்ல. நீ சொல்றது நிஜம்தானா? என் அம்மா மேல சத்தியம். ஹாஸ்பிடலுக்கு வந்து பாப்ப, அம்மா இல்ல அவன செத்தனி. வா. வாடா வா. ஏய் வாடா. நம்பாத நைனா, இவங்கள சுத்தமா நீ நம்பாத. உனக்கு இருக்கிற அம்மா சென்டிமெண்ட யூஸ் பண்றானுடா நைனா. நல்ல ஆள்ரா இவன், குடுக்குறேன்னு சொல்றவனையும் கெடுத்துருவான் போல இருக்க. உண்மையா இது இவனோட அம்மா தானே யாருக்கு தெரியும் நைனா? இவனோட அம்மா வேணாலும் கட்டிடறேன்ப்பா, யாருக்கா இருந்தாலும் அம்மா அம்மா தானே. டேய் நில்றா நைனா, இது உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுடா, கொஞ்சம் யோசனை பண்ணிக்குறா. இந்த
நீங்க உண்மையாவே ரொம்ப லக்கி ஃபெலோஸ்டா. சாமி மாதிரி புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆல் சொல்லுங்கடா. தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்? எங்க பணத்தை அடிச்சு எங்களுக்கே கட்டிட்டு இருக்கான். உங்க ரெண்டு பேரையும் விட்டவே மாட்டேன். பாத்தியாடா நைனா, இதுதான்டா உலகம். குடுத்த கை காயறதுக்குள்ள மாறிடாதங்க. இவனுங்க எல்லாரும் பச்சோதிங்க. இவனுங்க மாதிரி ஏமாத்துக்காரங்க மத்தியில வாழணும்னா நமக்கு சென்டிமென்ட் இருக்க கூடாதா நைனா? நைனா, கொள்ளை அடிக்கணும், பணத்தை சுட்டணும், அவ்வளவுதான் நைனா. இத நல்லது, மனித நேயம், பரிதாபம், அக்கறை, கருணை இதெல்லாம் ஒன்றே இல்ல. இருந்தாலும் நமக்கு வேணாம். நோட்டம் நோட்டு பொட்டு தக்கு வல்லா பெட்டிய அடிடா லூட்டு கிடைக்காதானா மடியில் கட்டி கட்டோயே பதில சொல்லிடு அது பிலாசாபி. சைக்கிள் கேப்ல சைக்கிள் ஓட்டுவேன், டான்ஸ் கிடைச்சால நான் வச்சு செய்வேன். என்னமோ தெரியல, டிஸ்டர்ப் ஆகுது. தூக்கம் வரலன்னா மாத்திரை போட்டுக்கலாம், கல்யாணம் பண்ணா தூக்கலதான் தூங்கணும். நான் சொல்றேன், ஊர் உலக இருக்கிற நிலைமையை தான் சொல்றேன். அதையே சொல்லிட்டு இருக்காத, உனக்கு அம்மா கட்ச மாதிரி எனக்கு ஒண்ணு கிடைக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? ஏய் நைனா, ஒரு காலத்துல டைனோசர் இருந்தது இல்ல, அதுக்கப்புறம் அது காணாம போச்சா இல்லையா? ஆமா, கண்ணாம்பா, சாவித்திரி, அஞ்சலி தேவி, அதுக்கப்புறம் உங்க அம்மா, உங்க அம்மாவோட லாஸ்ட் நைனா. இப்ப வந்து டைனோசர் கேட்டா எப்படி கிடைக்கும் நைனா? இப்ப இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் நம்ப முடியாது நைனா. எவ்வளவு நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாளுங்க. எப்ப எவ யாரு கூட ஓடி போவான்னு சொல்லவே முடியாது நைனா.
என்னாச்சு உன்னை பாத்துட்டாங்களா? இல்ல, அடுத்த ட்ரெயின் புடிச்சு ஜோத்பூர் வந்துரு. நீ எதுக்கும் பயப்படாத, இறங்கின உடனே எனக்கு கால் பண்ண, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அம்மா என்ன தமிழா? ஆமாங்க. தேங்க்ஸ் அம்மா. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமாமா? எனக்கு இந்த கேமராவுல இந்த இடம் முழுக்க தெரியுற மாதிரி போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரியா? எடுத்து தரங்க. அட கைய குடுமா. ஆதே ஹேண்ட் தேது, ஹேண்ட் தேது. பாத்து பாத்து, இந்த அம்மா கேமரா. ஒரு நிமிஷம் இருமா, கொஞ்சம் இருமா. இதுவரைக்கும் எடுத்தல்ல, இப்ப ஃபுல்லா எடு. இரு, ஜலோ ஜல்தி ஜாவ், ஜல்தி ஜாவ். எடுத்துட்டியா? அம்மா, போக்கிரி படம் விஜய் மாதிரி இருக்கல்ல. அம்மா, இன்னொரு சைடு பார்க்க அப்படியே அஜித் மாதிரி இருக்கல்ல. திறமையா போட்டோ எடுத்திருக்கமா. அம்மா, நீ கூட இந்த டிரெஸ்ல செமையா இருக்க. உன்ன நான் ஒரு போட்டோ எடுக்கவா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அட, நான் எடுத்து குடுக்குற குடுமா. நீ நீ எதுக்காக கூச்ச பற? உன் போன்ல உன்ன நான் போட்டோ எடுத்து குடுக்குற. இங்கே நில்லு. ஃபஃபினா, ஃபஃபினா. கொஞ்சம் சிரிமா. அட, சிரிமா. இன்னும் கொஞ்சம் சிரி. இப்ப இது வரைக்கும் எடுத்தல்ல, இப்ப ஃபுல்லா எடுக்கற. இரு, நல்லா சிரிக்கணும். சிரிமா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் சிரிப்பு, இந்த போன், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க போனாரு? மை போன். Want machine? What machine? Dollar printing machine. You mean American dollar? Yeah. Here everybody check Indian rupee. No one check dollar. You can print. Ishtathuka achigo. How much? 2 lakhs. No. Okay. 1 lakh. No. No. Okay. Final press. 50,000. No. Not at all. Dey, hambadu kudra achadchigla. Nee achadchigo. I don't want. பாக்கும்போது எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கே. நீ யாரு? நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. நான் இப்பதான் வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. பாரா, அப்ப எதுக்கு என்ன பார்த்த உடனே ஒன்ன பயமா இருந்தது? அந்த சூட் கேஸ்ல அப்படி என்ன இருக்குதுன்னு நீ பயந்த? அப்படின்னா அதுல ஏதோ இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது கூட நான் தரமாட்டேன். அப்படின்னா அதை புடுங்கிடுவேன். வேண்டாம் வேண்டாம், செய்யாதன்னு சொன்னாதான் அந்த வேலையை செய்வோம். ஒழுங்கா அதை கொடுத்துரு. விடு, 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 விடு. ஏய்!
எட்டி பாரு. அம்மா அம்மா ஏறியது நீ எதடி அடிச்சு தொலைச்ச? எங்கடி இருக்க? நான் குருடாயிட்டா எங்க அப்பா அம்மா யாரையும் பார்த்துப்பாங்க. எங்க கண்ண தோறந்தர செத்தடி நீ எங்க இருக்க? அப்பா உண்மைனா இந்த பொட்டிக்குள்ள நிறைய வைர இருக்கணும். ஸ்ரீ சீனிவாசம் ஸ்ரீ வெங்கடேசம் வைரத்தை காட்டு வைரத்தை காட்டு வாழ்க்கை பூரா நாங்க உட்கார்ந்து சாப்பிட எங்களுக்கு நீ அள்ளி கொடுக்கணும். கடவுளே 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 என்னடா நைனா இது எல்லாம் பொம்பளைங்க ஐட்டமா இருக்கு. நான் உள்ள வச்சேன். கடவுள் இல்லடா நைனா அவர் இருக்கிறது உண்மையினா இத்து போன துணியெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாரா? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான்டா. ஆமாம்பா. ஐயா கடவுளே. யார் இந்த சொட்ட? நைனா ஒரு 10,000 ரூபாய் குறா கொஞ்சம் செலவு இருக்குது. என்னது 10,000? அது எதுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னடா நீ, நான் என்ன உங்கள்கிட்ட குடிக்கிறதுக்காக காசு கேட்கற? இந்த போட்டோல இருக்கிறது யாரா? உன் அம்மாடா, நம்ம குலதெய்வம், என் பொண்டாட்டிடா, நாளைக்கு அவளுக்கு காரியடா. விடிய காலையில இருந்து ராத்திரி நேரம் வரைக்கும் வயசானவங்க எல்லாருக்கும் அன்னதானம் போடலாம் இருக்க. குறைஞ்சபட்சம் அதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். அதையெல்லாம் செஞ்சா தாண்டா காரியம் பூர்த்தி ஆகும். டே நைனா, நீ அதை எனக்குன்னு நினைச்ச பாத்தியாடா? அம்மாவுக்காக தாண்டா நைனா. உன் அம்மாவுக்கு இது கூட செய்ய மாட்டியா? என் தெய்வம்டா அவ. டே நைனா, நீ என்னடா நினைச்ச? இவ எப்பவும் போல குடிக்கிறது கேக்குறான்னு நினைச்சியா? என்ன சொல்லிட்டேன்னு கண்ணு கலங்குற? அம்மாவை எழுந்து நானும் மனைவி எழுந்து நீயும் எவ்வளவு வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற நம்மள போய் இந்த பாவி உலக திருடன் திருடன் சொல்றேன்னா? உன்னை விட நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாதுப்பா. அப்பா, இன்னைக்கு வரைக்கும் அம்மா எழுந்துட்டு நீ கல்யாணம் கூட பண்ணிக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததும் கிடையாது. 10,000 50,000 வாங்கிக்கோ. அன்னதானம் செய்யறேன்னு சொன்னல, எது செய்யறதா இருந்தாலும் கிராண்டா செய்ய சொல்றேன். நைனா சொன்னு நைனா. I'm so lucky to have you நைனா. Lucky to have you நைனா. Thank you டா நைனா. உனக்கு அதுவே தான்டா நைனா. என்னடா என்ன விளையாடலாம்? ரம்மியா, மூணு கார்டா இல்ல 7 கார்ட்ஸா? உள்ள வெளிய வா. என் புள்ள கட்ட அழுதான் 50,000. அட, இந்த போனை சுட்டதுல இருந்து போன் வந்துகிட்டே இருக்குதே, இத கட் பண்ண கூட தெரியலையே, என்ன பண்றதுன்னு பாரு. இதென்ன பெரிய விஷயமா? இப்படி மேல அழுத்தி இந்த பக்கம் இழுத்தா செத்து போயிடும். கொன்னுடு, கொன்னு போடுங்கற. டேய் நீ சீட்டை போடு. உட்காரு. அட போடுறா, ஒழுங்கா களைச்சு போடு. ஏ ஜோ கிலா ஆப்கோ திக் ரஹா ஹை, யே பூரே 120 மீட்டர் ஊபர் தக் உபலத் ஹை. மகாராஜா மான்சிங் நே இசே பனாயா தா. தேர் ஆர் செவரல் ஷாந்தி அண்ட் திஸ் ஒன் ஷாந்தி. மௌனி, ஒன் செகண்ட். ஹே, என்னடி நீ எங்கதா போன? நேத்து காலையில இருந்து உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஏன் போன் எடுக்கல? ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு எவனோ ஒருத்தன் என் போனை திருடிட்டான்.
இவன ஒரு திரட பல வந்தமா இந்த சூட்கேஸையும் திருடிட்டு போயிட்டான். அப்ப ராத்திரி எல்லாம் எங்க இருந்தா? ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. நானும் எவ்வளவோ பிடிவாதம் பிடிச்சேன். ஆனா வீட்டுல எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கூட அப்பா கேக்கல. பெரிய அண்ணன கெஞ்சன, சின்ன அண்ண கால பிடிச்ச கதர்ன, ஆனா யாருமே ஒத்துக்கல. அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. எப்பவும் ஒரு வார்த்தை கூட பேசாத அம்மா அப்பாவை எதிர்த்து நின்னாங்க. அவங்க செஞ்ச தப்பே அதான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச எதையும் நான் தட்டி கேட்டதில்ல. இந்த ஊர்ல நீங்களும் இவனுங்களும் செய்யாத அட்டுழியமே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்க? அவங்க சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு எத்தனை பேரை நடுத்தருவுல நிக்க வச்சிருக்கீங்க? ஒருத்தியவாவது மானத்தோட விட்டுருப்பீங்களா? கற்ப சூறையாடினீங்க, அவளுங்கள அதே இடத்துல வெட்டி கொன்னீங்க. இப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய சொந்த பொண்ணையே கொல்றதுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரு மனுஷன். இதுங்களை எல்லாம் பெத்ததுக்கு வெக்கப்படுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்களோட வாழறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்ல. அடிச்சு என்ன செய்ய சொல்லுங்க? என்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்களால முடியாதத நான் முடிச்சு காட்டவா? என்னடா செய்ற? நம்புடா, நான் அம்மாடா. மிஸ் ஆயிடுச்சு. வேணாடா. மிஸ் ஆயிடுச்சுனா நீ இனிமே வீட்டுக்கு போக வேண்டாம். உனக்கு நான் இருக்க, நீ இங்கே இருந்துரு. நாங்க அம்பானி பரம்பர அஞ்சாறு கலம் வர ஆனந்தம் வளர் பிறதான்னது. கீழே கட்சது ஓபன் ஆகல. என்ன இருக்கு அதுல? யாருக்கு தெரியும்? ஹெல்ப் பண்றீங்களா? செய்யறோம். ஆனா அதுல எது இருந்தாலும் எங்களுக்கு பாதி கொடுங்க. நல்லா இருக்குதே கதை. சரி, ஒரு வேலை பண்ணலாம். இது நான் பிளைண்டா அப்படியே வித்துறேன். 20,000 ரூபாய். இதுல என்ன இருந்தாலும் உனக்கு தான். எதுவும் இல்லனா பிளைண்டா வித்தா அப்படிதான். ஃபைனலா உன்ன சொல்றேன். 10. ஓகேவா? சரிடா, கொடு. டேய் போடா. இந்தா. கிளம்பு கிளம்பு. போடா போடா. இவ்வளவு ஈஸியா திறக்குதுன்னா இதுல ஒண்ணு இருக்க போறது இல்லடா. அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். தர பாக்குறதுக்கு என்னடா இருக்குது? எல்லாம் பழைய திரிடா, பழைய திரியா, பரதேசி போயில. இத போட்டுட்டு நீ ஆட வேண்டான்னு சொல்றேன். எதுக்குடா காசு கொடுத்த? அது இல்ல, நான் சொல்றத கேளு. இங்க இமிடியட்டா ஜாப் எல்லாம் கிடைக்காது. ரெடிமேட் ஜாப் தான் இருக்கு. என்ன மாதிரி கைட் ஆகுறது? டூரிஸ்டுங்க வருவாங்க, இங்க இருக்கிற கதைகள் எல்லாம் சொல்லி இடத்த சுத்தி காட்டுறதுதான் வேலையே. Are you can say anything you want to know, any story they will believe. Just maintain the rate 1500 to 1600 years. The more auntie, the better it is. You don't worry man, I will take care. Yeah, naan training tharen. Excuse me madam, neenga south indian ah? Aamanga ada nama tamile anga 80% discount sale nadukkinukudhu. Neenga inna inge ukandukringa, ponga. இந்த பாவாட சாதாரணமான பாவாட இல்ல. இது இளையானா 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 கட்டினது.
இந்த ப்ளௌஸ் யார் போட்டது? ஒரு மணி நேரத்துக்குள்ள வாங்குனீங்கனா உங்களுக்கு இன்னும் 5% அதிகமாவே டிஸ்கவுண்ட் தரேன். சரி, ஏன் பொட்டி ஏன் துணி? இலியானாவோட பாவாடை வெறும் 1500 ரூபாய்க்கு. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. போனா வராது, பொழுது போனா திரும்பாது. என்னம்மா? இந்த Dress எல்லாம் என்னோடது. அத நீ வாங்குனா. இதோ இந்த பெட்டி என்னோடது. ஏதே இந்த துணி உன்னோடதா? இந்த கதையெல்லாம் விடாத பாப்பா, இது டிஸ்கவுண்ட் சேலுக்காக வந்திருக்கிற துணிங்க. யார் வித்தாங்க சார்? நான்தா. என்ன செய்வ? ப்ளீஸ் சார், என்னோடது என்கிட்ட கொடுத்துருங்க. ஆஹா. போலீஸ் கிட்ட கொண்டு போய் சொல்ல மாட்டேங்க. அப்படியா? போய் சொல்லி தான் பாற. இது 1942 ஓட ப்ராடக்ட். இது ரொம்ப ரேர் ப்ராடக்ட். கிடைக்காது. போனா வராது, பொழுது போனா திரும்பாது. தயவு செஞ்சு கொடுங்க. அந்த பெட்டி அம்மாவோடது. என் அம்மானே எனக்கு உயிருங்க. என் அம்மா ஞாபகார்த்தமா அதை வச்சிருக்கேன். அது ஒண்ணு தான் என்கிட்ட இருக்கு. ப்ளீஸ் சார், அது மட்டும் வித்துறாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. விக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய் ஆ சேல நீ பாட்டு. நடுவுல இப்படி பேசுற? பெட்டி அந்த புள்ளைதான். ஏன் பெட்டி என்கிட்ட கொடுத்துரு. இந்த பெட்டி உண்டா? டேய் எங்கிட்டடா காசு கொடுத்துறோம். என்கிட்டே கேமா? இது வெறும் கேம் இல்ல சிட்டி, ஓபன் கேம். 20,000 கொடுத்துட்டு இத வாங்கி. 10,000 தரேன். 20 15 முடியாது. 20 தான். டேய் 15 தரேன்றல. 20,000 தா 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 தா. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எதுக்குங்க? இது உங்க பெட்டி தான். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்னதுங்க? ஒரே ஒரு முறை உங்க கண்ணல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துறேன். மை காட், அது தாங்க முடியாதுங்க. ஆஹா, நாங்க மட்டும் எப்படி தாங்கணும்? அந்த எரிச்சல் என்னங்கறது உனக்கு கொஞ்சம் புரியும். அதுக்காக அது ஒரு தடவை அடிக்கணும். எட ஸ்ப்ரே எட. போனா போகுது. ஒரே ஒரு தடவை தான விட்டுற. முடியாது, நான் செத்து போயிடுவேன். சொல்றல்ல எட, அத வெளி எட. ம், அத வெளி எடுங்கற. க்ளோஸ் அப்ல வா. கண்ணு தர, கண்ணு தர. ஒழுங்கா கையெடு. முகத்தை மூடுன பேத்துருவோம் உன்னை. கிட்டவா, கிட்டவா. பெப்பர் ஸ்ப்ரே பாயிண்ட உன் கண்ண நல்லா ஊத்துப்பாரு. உன் பேர் என்ன? பாரி ஜாதவ்னு பேரு வச்சாங்க. ஆனா வீட்ல எல்லாரும் மௌனி மௌனின்னு தான் கூப்பிடுவாங்க. அது எப்படி மாத்துவாங்க? சரி, கிட்டவா. கிட்டவான்னு சொன்ன. கிட்ட கிட்ட. ரெடி, 1 2 3. அழுகையிலே கருகி தடிய மனசு, உன் கண்ணீரிலே தொலைகி தடிய வயசு. நீ குலுங்கி குலுங்கி எழுகிற பொய் இதயத்தை காணோம். காரணங்க புரியவில்லை தவிக்கிற நானும். அதை பார்த்த உடனே பெரிய தண்ணி பிழியும் தட்டி விக்கி விக்கி குழந்தை போல நீ அழுதா. என் பெற
நெஞ்சிலேயே குத்திட்டடா நைனா. அந்த பொண்ணு நல்லவ, அவளுக்கு நீங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்திக்கு எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணுதான் நமக்கு வேணும். இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இதோ இந்த ஜெய்ப்பூர்ல தான் இருக்கணும். ஜெய்ப்பூருக்கு ஆளுங்களை அனுப்புங்க. இந்த விஞ்ஞான காலத்துல சோழிய நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப இவ பேச்ச கேட்டு நாங்க ஜெய்ப்பூர் போகணுமா? உங்க பொண்ணோட செல்போனை ட்ராக் பண்ணா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிரு சார். சோழிய குறைச்சி எட போடாத. சோழி பிறந்து லட்சம் வருஷம் கழிச்சுதான் நீய பிறந்திருக்க. சோழிக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியாது. பேச வந்துட்டான் பேச்சு. நான் அவளையும் அவ சோழியையும் நம்புறவ. டேய், ஜெய்ப்பூர் நாகராஜனுக்கு போன் பண்ணு. ரன்வால் மகாராஜாவுக்கு 24 பிள்ளைங்க. அதுல 15வது புள்ள ராம் ரோதா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த கோட்டைக்கு பேரு மேராகர். தினமும் அந்த ராஜாவுக்கு கோட்டை மேல உட்கார்ற பழக்கம் இருக்கு. அது எங்கங்க? அதோ அந்த கடைசியில இருக்கு பாருங்க. அப்பாடியோ, அங்க உட்கார்ந்து அவர் என்னங்க செய்வாரு? அந்த புறத்தையே பாத்துட்டு இருப்பாராம். ஏன்? அவருக்கு அழகான 300 மனைவி இருந்தாங்க. 300 மனைவிகளா? அப்புறம் என்ன? அவர் கையில வச்சிருக்கிற நீளமான பைனாகுலர்ல பார்த்து அன்னைக்கு யார் அழகா தெரியறாங்களோ அவங்கள மேல வர சொல்லுவாரு. பெரிய பைனாகுலர் வழியாவ பாப்பாரு. அந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு நல்லவங்க. அதே இப்போ வரந்தா புருஷன் என்ன பண்றான்னு பொண்டாட்டிங்க பைனாகுலர்ல பாப்பாங்க. அது வந்து இந்த ராஜாங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதே வேலையா தான் இருப்பாங்களோ. எங்க நம்ம பையனை காணுமே? இங்கதானே இருந்தா? எங்க போனா? கிட்னாப் பண்ணிட்ட இவன் அப்பா அம்மா உடம்புல நிறைய தங்கம் இருக்கு. நைனா, பிளாக்மெயில் பண்ணலாம். நைனா, என்னடா ஒழுங்கா நில்லுடா. ஹலோ, இங்க டூரிஸ்டோட பையனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ எதுவுமே புரியல. பாக்க எப்படி இருப்பான்? அவனுக்கு 7 வயசு. ரெட் டி-ஷர்ட், ப்ளூ பேண்ட். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சு கூட்டி வரேன். நீ போலீஸ் கம்ப்ளைன்ட்ல ஏதோ கொடுத்துறாத. ஆல்ரெடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். சரிப்பா, நான் போய் பையனை ஒப்படைச்சிடுறேன். என்ன நைனா இது? நைனா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை இது. அவ ஸ்டேஷன்ல இருக்கா? நைனா, ஆஃப்டர் ஆல் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த டாடி அலட்சி படுத்துறியா? ஆமா நைனா, இவ பண நைனா, அம்புட்டும் பணம். அந்த எண்ணத்தை இதோட கைவிட்டுரு. கைவிட்டுறதா? ஆமா. சரி, கொஞ்சம் இரு,
இந்த பொடிங்கட்ட ஏதாவது சில்லற கிளற இருக்கதா நான் பாத்துக்கறேன். ஏண்டா பையில சில்லற கிளற ஏதாவது வெச்சிருக்கறியே இல்ல அதுவும் காலி தானா? 10 ரூபாய் தான் வெச்சிருக்கியா? ஏண்டா குறஞ்சது ஒரு 100 ரூபாயாவது வெச்சிரலாம் இல்ல? வாடா. வா. இந்த பிளான் எல்லாம் நாசமா போச்சு. ச்சே. இவன் ஏன் புள்ள தானா? ஒரு பொட்டை புள்ள கேட்ட உடனே நீ போய் குடுத்துடுவே இல்ல? டேய் புள்ள கை எடுத்து ஒரே புள்ளே குடுத்துடுடா. கெஞ்சி கேக்குறடா டேய் குடுத்துடுடா ப்ளீஸ்டா. பாவம் சார் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா பையல காணோம். நம்ம புள்ளடி. வாட செல்லோ. செல்லோ. வந்துட்டீங்களா தங்கம்? உன்னை யார் தூக்கிட்டு போறாங்க? Thank you thank you thank you so much. கேட்டது யாரு? நீ இல்ல. உனக்காக இது கூட செய்ய மாட்டேனே. ஏன் கூட தான் நின்னுகிட்டு இருந்த? எங்கடா போன நீ? ஆமா என்ன ஆச்சு சொல்லு. ஆ சொல்லுப்பா. இந்த அண்ணன் உன டாடி என்ன கிட்னாப் பண்ணிட்டாரு. பட் இந்த அண்ணன் இந்த அக்காவை லவ் பண்றாரு. அக்கா சொன்னதுனால இவர் டாடி கூட சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. அப்படினா உன் டாடி கிட்னாப்ரா? ஆ பின்ன சிட்டி மேயர்னு நினைச்சியா? அவன் விட மோசமான ஆளு. நாங்கள திருட தான் செய்வோம். இவங்க திருடங்கட்டே ஆட்டியா போட்டுறவங்க. உன்னா நம்பர் திருடுனங்க. எப்படி இருக்க பாத்தல? ஐ காண்ட் பிலீவ் திஸ். என்னமா என்ன சொன்னா? வாட் மேடம் யூ காண்ட் பிலீவ் திஸ். ஐ காண்ட் சிமான் திஸ் காண்ட் பிஸ்கட் திஸ். ஹீ இஸ் எஜுகேட்டட். நைனா அப்பா இந்த போன் தெரிஞ்சது இவர்தான். ஆ புடி ஜெயில போடுங்க சார் ஜெயில போடுங்க. அப்படினா இவர்தான் உன் அப்பாவா? என்னது இப்படி ஒரு ஃபேமிலியா? ஆ அப்புறம்னா மகாராஜா ஃபேமிலி நினைச்சியா? டேய் எங்க 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 குடிச்சு போற? உன் புள்ளைய ஓபடிச்சனல்ல இப்போ எங்க அப்பா உள்ள இருக்காரு. அவர் மேல கொடுத்த கேஸ் எடுத்துடா பண்ண வெளிய கொண்டு வா. என்ன வெளிய கொண்டு வான்ற? இவனை உள்ளே வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பேன். நீ மட்டும் இந்த கேஸ வித்ட்ரா பண்ணல ஜோத்பூர தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு சுருங்கிடு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களை ஜோத்பூர பத்தி நாங்க வெளிய அனுப்புறோம். என்னடா மிரட்டறியா? நீங்க சொல்றதா சரி. அதுக்கு மேலே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். என்னடா பண்ணுவ நீ? குடுறா. டேய் இன்னும் ஒரு மணி நேரத்துல எங்க அப்பா வெளிய வரலன்னா உனக்கு இதுதான் கடைசி நாள். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். நாங்க பாத்துக்கறோம். உன்னை கொன்னுடுவோம். டேய் பணக்கார பருப்பு ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு. இல்லனா உன்ன வெட்டி போடுவான். வெட்டிடுவானா? மறுபடியும் சொல்றேன். நீ இந்த ஊர விட்டு வெளிய போக மாட்டீங்க. உங்க கேஸ வாபஸ் வாங்க. நான் காதலிச்சது ஒரு திருடனையா? அது எத்தனை எனக்கு ஏன் தெரியல. திருடன்றதுனால அழுகிறியா இல்ல லேட்டா தெரிஞ்சிருச்சுன்னு அழுகிறியா? இத்தனை வருஷமா என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறது இல்ல என் புள்ள. உன்னால இன்னைக்கு அவ என்னை எதிர்த்து பேசிட்டான். இன்னைக்கு உன்னாலதான் அவ எனக்கு ரிவர்ஸ் ஆயிட்டான். இத்தனை வருஷம் நான் அவனை வளர்த்ததெல்லாம் வீணா போயிடுச்சு. நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. நான் ஜெயிலுக்கு தப்பிட்டு வந்திருக்கேன். ஏய் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில நீ எதுக்காக வந்த? உன் பேக்ரவுண்ட் என்னடி? நீ எதுவா இருந்தாலும் என்னோட இதுக்கு சமமாக மாட்டேன். போட்டு தள்ளிடுவண்டி. நான் நிஜமா சொல்றேன். சொடக்கு சொடக்கு போற நேரத்தில் நான் உன கொன்றுவேன். யாரு தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். நான் சவால் விடுறேன். ஜோத்பூர்ல நின்னு சவால் விடுறேன். என் மேல சவால் விடுறேன். கூவம் பிரிட்ஜ் மேல நின்னு சவால் விடுறேன். கொன்றுவன் பாத்துக்க. கொன்றுவண்டி குள்ளச்சி என்னடி பாக்குற? கண்ணர் நோண்டிடுவேன். ஏசி வருவாங்களா? மந்திரி வருவாங்களா? யாரு வருவாங்கன்னு பாக்குறேன். ஊரை விட்டு நீ போகலன்னா வெட்டிடுவேன். ஏய் புள்ள கத்திரிக்கா உன்னையும் சேர்த்து வெட்டுவேன். அடியே நட்ட கொக்கு உன்னையும் இவளையும் இன்னைக்கே பலி கொடுத்துருவேன். இங்கேயே பலி கொடுத்துருவேன். என்னது என்ன சொன்ன? நன்னாக போறியா? ஆமா ஆல்ரெடி வீட்ல 100 டென்ஷன்ங்கறனால தான் ஓடி வந்தேன். இங்க உன்னோட டார்ச்சர் உன் அப்பாவோட டார்ச்சர். என்னால இனிமே இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. ஐ வாண்ட் டு பிகம் a nun. அப்ப ஏன் நிலைமை என்ன? நான் எங்க போய் முட்டிக்கிறது? உங்க அப்பன் தலையில போய் முட்டிக்க. ஏய் மோனி மோனி. Yes my child. I want to become a nun. Who is he? He's my ex. இப்படி எக்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள வர கூடாதுமா? நாளைக்கு ட்ரெய்னிங் அப்போ செவரேரி குதிச்சு ஓடி போய்டுவே. நான் அந்த மாதிரி போக மாட்டேன் ஃாதர். இது வரைக்கும் செவரேரி குதிச்சு போன அத்தனை பேரும் இப்படி தான் சொன்னாங்க. அனுபவத்துல தான் நான் சொல்றேன். ஆவேசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்மா. ஃாதர் ஐ அம் சீரியஸ். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நாளைக்கு நாளானைக்கு யோசிச்சிட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு வா.
சந்திக்கலாம். Thank you, Father. God bless you, my child. In another 2 days, I'll become a nun. Sami, you're in danger. Sorry, I'll be like, what are you? என்னால இருக்க முடியாது. ஒரேடியா வரக்கு சொன்னேன். ரெண்டு நாள் இருந்துட்டு போன்னு சொல்றேன். இந்த ரெண்டு நாள்லயாவது நான் நல்லவனா மாறலாம்ல? என்னமோ யாருக்கு தெரியும். இந்த ரெண்டு நாள்ல எனக்கே ஃாதர் ஆகணும்னு தோணுச்சுனா, அதுக்கு அப்புறம் ஃாதர் ஆய், பிஷப் ஆய், போப் ஆய், உலகத்துக்கே சேவை பண்ணணும்னு தோணுச்சுனா, இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் வாழ்க்கையே மாத்தும். நல்லா யோசி. எங்க பாரு, பொறுமையாரு, யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணு. அது எங்க கூட்டிட்டு போதா, அங்க போலாம். என்ன ஓகேவா? படாத கஷ்டம்லாம் பட்டு ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருந்தா, குடிச்சிட்டு அவ வீட்லயே போய் பிரச்சனை பண்ணுவியா? அவ வாழ்க்கையே வெறுத்து கன்னியாஸ்திரி ஆக போறன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆயிட்டு போறா, நமக்கு பிடிச்ச தரித்திரம் போயிரும். வேணும்னா நானே அவளை இமயமலையில எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். இன்னொரு தடவை என் முன்னாடி அவ இவனு சொன்ன, அவ இவனு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்ற? வாடி போடி போக்கத்தவளைன்னு சொல்ல சொல்றியா? உன் நடவடிக்கை என்ன ரொம்ப கோவப்படுத்துது, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா என்ன வான் பண்ற மாதிரியே கையாட்டிக்கிட்டு இருக்க, என்ன மிரட்டி பாக்குறியா? அவனுக்கு சூனியை வச்சுட்டாடா. இப்பவே நான் அவகிட்ட பேசி ஆகணும். அவ நம்பரை சொல்லு, நம்பரை சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன கோபம் வருது இவனுக்கு? காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா. ஓரக்கண் பார்வை என்னை கொல்லுதடி கண்ணே, நெஞ்சுக்குள் பாரம் ஒன்றை ஏறுதடி பெண்ணே, பாத கோலசம் என்னை தூண்டிலிட்டதிங்கே, என் நெஞ்சை கொள்ளை கொண்ட நீயும் போவதெங்கே. நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா. சாய்ந்தாடவே மஞ்சம் வேண்டாமடி, சின்ன இடையோடு சரசங்கள் முடிவேதடி. மணிநீரம் இங்கி கண்ணா அவன் சேர்ந்து காதல் செய்தி சொல்ல, தாபம் கொண்ட இந்த மோகங்கள் தீப்பாயே. பெண் மௌனம் கண்ட பின்னே ஆடச்சம் போகும் மெல்ல மெல்ல, முத்தம் விட்டு என்னை நீ சொர்க்கம் சேர்ப்பாயே. காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா, காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழா. நைனா எங்கப்பா சிக்கிக்கிட்டு இருக்க? புயல்ல சிக்கிட்டு இருக்க நைனா. எனது புயல்லியா? ஆமா நைனா. யாரோட? நானும் என்னோட டைனோசர் நைனா. ஓஹோ, அப்ப அந்த புயல் கரையை கடக்காது நைனா? ஆமா நைனா, சரியா சொல்றேன். இதெல்லாம் என் தலையெழுத்துடா. நானு விஷமிட வீரத்தேந்தி தொட, பின்மை தாழாமல் நோகாமல் பூக்கின்றதே. ஆலை மஞ்சத்திலே சுகம் தீராதடி, நான் அறியாத பாடங்கள் நீ சொல்லடி. நான் சேர்த்து வைத்த பருவம் தோல் சாய்ந்து மெல்ல, தஞ்சம் கொள்ள கட்டி இழுத்தியே உள்ளே அடையாத காதல் நிலைமை வேகம் அள்ளித்தார வேண்டும், நீ மஞ்சள் செய்யாதே. காதல் நீலா நீலா
காதல் நிலா நிலா நெஞ்சுக்குள்ளே ஊளா காதல் நிலா நிலா நெஞ்சுக்குள்ளே ஊளா ரத்தன் பார்வை என்னை கொல்லுதடி கண்ணே நெஞ்சுக்குள் பாரம் ஒன்று ஏறுதடி பெண்ணே பாத கொலுசும் என்னை தூண்டிலிட்டதிங்கே என் நெஞ்சை கொள்ளை கொண்டு நீயும் போவதெங்கே நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊள காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊள காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊள காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊள 12 8s are 96 96 96 12 9s are 108 108 12 10s are 120 Very good. Hello. அதே நான்தா. நான் ஒரு பையன லவ் பண்றேன். அந்த பையன் என்ன பண்றா? என்ன செஞ்சாலும் தைரியமா செய்வான். பேர் என்ன? ராஜா. முழு பேர் என்ன? தெரியாது. அவங்க எந்த ஊரு? இந்த ஊர் தான், ஜோத்பூர். அவங்க சொந்த ஊர் எது? அதுவும் தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சது அவன் மட்டும்தான். ஜோசி பையா வணக்கம்ப்பா. வணக்கம், வாங்க. ஜோசி பையா, மேரா ஃபோன் கரா போகையா, மூணு பீஸ்ல ஓகையா, இந்த சிம் கார்ட ஏ நயா ஃபோன் மே டாலு அப்படினா இதை கட் பண்ணிரலாமா? ஓகே, கட் பண்ணிரலாம். பெகலே ஆன் பண்ணிரலாம். என்ன இவ்வளவு மெசேஜ் வருது? மரியாதையா வீட்டுக்கு வா பெரிய அண்ணா. Where are you, da? I am trying your mobile. Shanti, amma. நீ எங்க இருந்தாலும் புடிச்சிருக்க. சின்ன அண்ணா. ஒரு ஏரியா விட அனுப்புங்கடா. அவன் மொபைல் ஆன் ஆயிடுச்சுனே. அவளுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணு. மோனி, மோனி எங்க இருக்கு சொல்லு. உன்னதான் கேக்குறேன். ஹலோ ஹலோ. என் பேரும் மௌனி இல்ல, என்னோட பேரும் முரளி. உன்னோட பேர் என்ன சின்னண்ணா? யாரா நீ? என் தங்கச்சிங்க. தங்கச்சி வேணுமா சின்னண்ணா? ஆமா. அவ்வளவு அர்ஜென்டா சின்னண்ணா? எவன்டா பேசுறது? உன் தங்கச்சிய கொடுத்தா எவ்வளவு தருவேன்னு சொல்லுங்கண்ணா. சொன்னீங்கன்னா பேசலாம்ண்ணா. அவன் பணம் கேக்குறான். அவ்வளவு வேணுமா தூக்கி வீசுறான். அஞ்சு லட்சம் தரண்டா. தங்கச்சி இருக்கிற இடத்த சொல்றதுக்கே அஞ்சு லட்சம் தரேங்கிறியே. நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா? ஓய் போன போகுது, குடுத்து தொல. பத்து தரேன் சொல்லு. நீ ஓபனிங்கே பத்துல ஆரம்பிச்சிருக்கண்ணா, நான் 20 வரைக்கும் போவேன் சின்னண்ணா. சரிடா, நீ போன ஆன்லே வை, நான் 20 லட்சம் தரேன். அதுவும் ஒரு மணி நேரத்தை தரேன். நீ அங்கேயே இரு. ஆகட்டும் சின்னண்ணா. நீ எங்க இருக்க? மார்க்கெட்ல. அதான்டா, எந்த மார்க்கெட்ல? பீட் பீட் ஜவார் செக்கல் மே பார் இட்லி மே சாம்பார். திஸ் இஸ் ஜோத்பூர் மார்க்கெட். மார்க்கெட் அவ எங்க இருக்கா? லொகேஷன் ஜோத்பூர். ஆனா இவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றான். ஜோத்பூர் ஜோத்பூர் ஜோத்பூர்ல இருக்கிற நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி சீக்கிரம். இந்த ஆள் பேர் தான் மொல்லி. கேஷ் எங்க? பேக் எங்க? டிடி கொண்டு வந்துருக்கியா? வாங்க மாட்டேன். கித்னா சாய்? 20 லட்சம் சாய் ஹே. 20 லாக் ஓன்லி. 20 லாக்கா? சலோ பக்காவா சொல்றேன், ஓன்லி கேஷ். மோனி கஹா ஹே? தெரியாது சொல்றா. போல்
அது இப்ப பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஐயோ கத்தி कहां तेरे बेटा हमें तेरी फोर्टे क्या ये फोर्टी फोर्टे ये तो वेला क्या करता ना कुत्ते सोली टेल बाप ना सोना तो उपदा ये फैमिली पति ना उनका सोलनो ये वार के ला ना विरंभर वोरी वोराले इन्होंडा आते नेतदा उनके किटे उन्हें पति सन्ने कंडीशन ये ना ना आवंगले को उन्हें पिटकला ना என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்ன நான் ரொம்ப பெருமையா அவங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணனும் நினைக்கிறேன். ப்ளீஸ் இம்ப்ரஸ் ஹர். இம்ப்ரஸ் தான பண்ணோம். பண்ணிட்டா போச்சு. ஹலோ. நைனா? நான் தான்டா உன் நைனா பேசுறேன். டைம் இல்ல. கட்டு கட்டா சொல்லிறே என்ன? உன் கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கால்ல அவ பெரிய ஜுராசிக் பார்க். அவ வீட்ல இருந்து ஓடி வந்துட்ட போல இருக்கு. நான் 20 லட்சம் கேட்ட உடனே அவ சின்னண்ண குடுக்குறேன்னு சொன்னா. ஆனா ரவுடிக்கு வந்து என்ன துவச்சி போட்டுட்டு பணத்தை கொடுக்காம உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கானுங்க. 20 லட்சம் கொடுத்தா தான் பொண்ண ஒப்படைப்பேன்னு சொல்லிரு. பீ கேர்ஃபுல் நைனா. காட் பிளஸ் யூ. ஹேய் மறுபடியும் அம்மாடா நம்ம குல தெய்வம் ஏ பொண்டாட்டிடா நாளைக்கு அவளுக்கு காரியடா. இந்த பொறுக்கு இதை லவ் பண்ற நீயா? இவனை மாதிரி ஒருத்தனை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் என்னைக்கு வர சொன்னியா? ஏண்டா டே உண்மையா உன்னை லவ் பண்ண பொண்ண கேவலம் காசுக்காக விக்கணும்னு பாக்குற எந்த தாயிடா உன்னை பெத்தவ? Hey!
எதுக்கு பழுதுட்டு இருக்க? அவன் யாருன்னு தெரிஞ்சு போனதுனால அசிங்கப்பட்டு அழுதுட்டு இருக்கியா? எல்லாத்தையுமே தைரியமா செய்யக்கூடியவன் சொன்ன இதானா? இருந்தாலும் அவன் நல்ல வந்தான். பைத்தியக்காரி, அந்த அபிப்பிராயத்திலிருந்து முதல்ல வெளியில வா. நேரத்துக்கு நாங்க வரலனா உன்னை அவங்க கிட்ட வித்திருப்பா. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையும் என்ன மாதிரி ஆயிருக்கும்? அப்புறம் தரேன் சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா பழைய பாக்கியோட சேர்த்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு பிசினஸ்ல 20 லட்சம் ரூபாய் போயிருச்சு. சீட்டாட்டத்துல பழைய பாக்கி எல்லாம் நான் நாளைக்கு கொடுத்துறேன். நைனா. என்ன நைனா? மனசே சரியில்லை நைனா. உன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கணும்னு தோணுது. ஆமா நைனா, நாம தண்ணி அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நைனா. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டமே அடி வாங்கிருச்சு நைனா. நைனா சரக்கு தான் நமக்கு மருந்து நைனா. வா. சியர்ஸ். வெற்றிகரமா ரெண்டாவது பெக் நைனா. இன்னையில இருந்து நமக்குள்ள கேப் வராம லைஃப் லாங் நாம இப்படி குடிச்சிட்டே இருக்கோம். இந்தா கத்திரிக்காய் தொக்கு தொட்டுக்கோ நைனா. என்ன நைனா? அம்மா எப்படி செத்தாங்க நைனா? எத்தனை தடவை சொன்னாலும் நீ மறந்துட்டே இருக்கிற நைனா. அம்மா ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டா நைனா. எனக்கு புரியுது நைனா. ஜாண்டிஸ் தானே, நாலு நாள் சரியா போயிருக்குமே நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப டேஞ்சர் நைனா. அம்மாவை தூக்கிட்டு நான் சுத்தாத ஆஸ்பத்திரி இல்ல நைனா, பார்க்காத நர்ஸ் இல்ல நைனா. என்னால காப்பாத்த முடியல. அம்மா ஒரு தேவதை நைனா. எதுக்கு நைனா இப்ப பெல்ட் அவுக்குற? உன் பேண்ட் டைட் ஆயிடுச்சா நைனா? ஆட என்ன நைனா, பெல்ட் கையில எல்லாம் எடுத்து சுத்திக்கிற நைனா? என்ன நைனா? ஐயோ ஐயோ, அப்பா அப்பா, எதுக்கு இப்ப அடிக்கிற நைனா? எதுக்கு அடிக்கணும் சொல்லிட்டாடி? ஐயோ கடவுளே, நான் உன்னோட நைனாடா. சாரி. ஐயோ ஐயோ, உன் அம்மாவை எங்கேயாவது பாத்தியாடா நைனா? என்ன? சொல்றேன், உன் அம்மாவோட இருந்த ப்ராப்ளத்தினால தான் உன தூக்கிட்டு வந்த. உன் அம்மா உசுரோடு இருக்கிறது தெரிஞ்சா நீ போயிடுவியோன்னு பயந்துதா நான் சொல்லல நைனா. வேண்டாம் நைனா. சாரி நைனா. சாரியா? பிறந்ததுல இருந்து நான் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கேன். அழுகைய பார்த்து கூட உனக்கு சொல்லணும்னு தோணலல்ல? மதர் ப்ராமிஸ், எனக்கு அப்படி தோணல நைனா. எனக்கு உன்னை பார்த்தா அப்பன தோணல. உன் பழப்ப நீயே பாத்துக்கோ, நான் அம்மா கிட்ட போக போறேன். நைனா. பல வருஷத்துக்கு முன்னாடி மதிக்காம நீ ஓடி போன, இன்னைக்கு என் பொண்ணு உன்ன மாதிரியே ஓடி போறதுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? ஐயோ அண்ணே, அவ வாழ்க்கைய அவ விருப்பப்படி வாழ விடுங்க. யார் வாழ்க்கைய எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவளை எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்னடி பத்த சப்போர்ட்ல ஓவரா துள்றியா? இன்னொரு தடவை வீட்டு வாசப்படைய தாண்டின உன்ன எதுவும் செய்ய மாட்டேன். ஒத்தைய முடிச்சிருவேன். ஓடி. நீ யாவது சொல்லுடா, அவளை ஒண்ணு பண்ண வேண்டாம் சொல்லுடா.
என்ன நிலவரம் அவங்களை புடிச்சிட்டீங்களா இல்லையா புடிச்சாச்சிங்க போர்ட்ல எப்ப ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க சீக்கிரமா பண்ணிடுவாங்க ஐயா ஏ அண்ணன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்றாங்க அவத்துக்கு ஒத்துக்கலங்கிறதுக்காக அவளை அடிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் அவளை காப்பாத்தணும் சார் கம்ப்ளைன்ட் குடுக்குறீங்களா குடுக்குறேன் அந்த பொண்ண கூட்டிட்டு வாங்க அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தா கம்ப்ளைன்ட் எடுத்துக்கறேன் சரியா சார் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு அவ இங்க வர்ற சூழ்நிலையில இல்ல வீட்ல கட்டி போட்டு அவளை அடிச்சிட்டு இருக்காங்க என்ன நீ சொன்னா நான் நம்பிரவனா இங்க பாரியா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் நீ திங்கறது பப்ளிக்கோட பணத்துல அந்த பப்ளிக் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா பாருங்கயா அத விட்டுட்டு நீங்களும் அவங்கள மாதிரி மிருக மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க என்னடி ஓவரா பேசுற அம்மா மேல கை வைக்கிறியா என் அம்மாவே அடிக்கிறியா பண்ணிருவீங்களா சுடுங்கடா ஃபயர் எனக்காவது ஷூட் பண்ணிருக்கீங்களா பழக்கம் இல்லல உங்களால இப்படி இல்லடா இப்படி இல்ல எங்க அம்மாவை அடிக்கிற நீ இரு வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நீ காலே அப்படி மட்டும் எதுவும் பண்ணாத இத அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புனா உன் வேலை என்னாகும் தெரியும்ல அது இல்லப்பா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க அதனால கோவத்துல அடிச்சிட்டேன் சாரி சொல்லு அம்மா கிட்ட சாரி சொல்லு சாரிமா பாங்கம்மா என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நீ யாருடா நீ என்ன நான் பெத்த பிள்ளையா திரும்பவும் என்ன அந்த மாதிரி கூப்பிடாத நீ யாருங்கறத என் கண்ணால பார்த்தேன் உன்ன மாதிரி எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா பிறந்த அன்னைக்கு அவன நான் கொன்னு போட்டுருப்பேன் ஹலோ தயவு செஞ்சு எங்களை விட்டுடு அந்த பொண்ணு உனக்கு என்னடா கெடுதல் செஞ்சா என்ன மாதிரி அவளும் ஒரு பைத்தியக்காரி தான் நானும் லவ் பண்ணேன் உன்னை பார்க்கும்போது என் புருஷனை பார்த்த மாதிரி இருக்கு ஹலோ உங்க வீட்டுக்கார் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்ல செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தி வந்திருக்க எனக்கு மௌனி வேணும் மௌனி வர மாட்டா நான் வர விட மாட்டேன் இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகேமா ஏங்க என்ன கொஞ்சம் நம்புங்க எனக்கு மௌனினா உயிர் மௌனி இல்லாம என்னால வாழ முடியாது அம்மா உங்க கிட்ட தான் சொல்றேன் என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னேன் மௌனிக்கு அத்தைனா எனக்கு அம்மாதான் நீங்க மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் உங்களையும் மௌனியையும் விட மாட்டேன் முதல்ல மௌனி அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வருவேன் கல்யாணத்தை நிறுத்துவேன் அது என்னால மட்டும்தான் முடியும் இந்த ஊர்ல என்ன தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரே இல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க எல்லாத்தையும் நிறுத்திடுறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவே கிளம்பிடுறேன் என்ன நான் உங்களோட புள்ளன்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்ட சொல்லுங்க போதும் என் உயிரே போனாலும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேன் நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கமிட் ஆயிட்டேன் நீங்களும் ஊர் முன்னாடி கமிட் ஆயிடுங்க போதும் அவங்க எல்லாம் வந்தா பார்த்து பயப்படுவாங்கல்ல நீங்க பாருங்க நீங்க இப்படி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா மௌனி வாழ்க்கை தான் பாழா போகும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஐயோ அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஏய் அங்க நில்லு போட வெளியில போ அம்மா அந்த போட்டோல யாரு என் புள்ளையோட போட்டோ அப்புறம் என் மாலை போட்டிருக்கீங்க ஜாண்டிஸ் வந்து சின்ன குழந்தையிலேயே என் புள்ள செத்து போயிட்டான் உங்க முன்னாடியா செத்தா என் புருஷன் போன் பண்ணி எனக்கு சொன்னாரு அந்த ஆள
சரி பரவால செத்து போன புள்ள வந்துட்டேன்னு சொல்லுங்க இவங்க எல்லாரும் நம்புவாங்க போட அம்மா 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 கதவை தரங்கம்மா அம்மா அம்மா யார் பனி அம்மா கத் நான் லட்சுமியோட பையன் ஆ என்ன சொல்ற லட்சுமி பையன் சின்ன வயசுலயே இருந்துட்டானே இல்லம்மா நான் உசுரோட தான் இருக்கேன் இங்க பொதுவாக்கற அப்பன் தான் அப்படி சொன்னான் சார் வணக்கம் சார் நீ உன் அம்மாவை பாத்தியா நான் ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டேன் சொன்னியா ஆமா ஏன் உன் அம்மாவை இன்னும் நல்லா அளவிக்கலாமேன்னு அப்படி சொன்னேன் உனது அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா ஆள் ஆளுக்கு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களா கேப்பையா நீ நீ பண்ண வேலை அப்படி பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவான்றாங்க சோறு தண்ணி இல்லாம நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கேன் என்ன இல்லையா உன்ன உன்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும் எனக்கு தோன்றப்பலாம் போன் பண்ணுவேன் போன் ஆன்லே வை சரி நைனா தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா நம்மிருவருக்கும் உள்ள பந்தம் உன் கருவறை கேளாத சொல்லும் என் உயிரணு எல்லாம் எதுக்காக என்னை மடியினி சுமந்தாய் உனக்காக அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா மறந்த புட்ட நியாயம் என்ன பாறையாக மனசு மாற நான் செஞ்ச பாவம் என்ன வெள்ளி கிண்ணத்தில் நீயும் சோறு போட்டு வண்ண நிலவே எனக்கு நீயும் காட்டவில்லையா பேசாமவனம் என்ன கொல்லுதம்மா அந்த நிலவை கேளு உண்மை சொல்லுவம்மா அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா ஏலோ 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 பொன்னுஞ்சலோ ஏலோ 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 அம்மா உன் கோபம் பொய்யானதோ ஓ உள்ளம் உனை தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா
பிரிச்ச விதியை என்ன சொல்ல நியாயம் என்ன பாவம் என்ன புத்தி சொல்ல யாரும் இல்ல கூட சேர்க்கையில நானும் சேர்ந்தா என்ன அடிச்சு திருத்த நல்ல தாயும் இல்ல தப்பா வளர்ந்த ஒரு பாவி நானே நீ வேணா உன்னா என்ன சொல்லுவேனே அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா ஏலோ 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 உந்தோடும் எனக்கு பொண்ணு உஞ்சலோ ஏலோ 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 அம்மா உன் கோபம் பொய்யானதோ உள்ளம் உனை தேடுதம்மா எப்படி சொல்வேனம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா நம்மிருவருக்கும் உள்ள பந்தம் உன் கருவறை கேளாத சொல்லும் என் உயிரணு எல்லாம் எதுக்காக என்னை மடி நீ சுமந்தாய் உனக்காக அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா ஏலோ 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 அம்மா உன் கோபம் பொய்யானதோ என்ன ஏன் தங்கச்சி பையனா ஆமா சார் அவ்வளவு பிரச்சனை பண்ணானா ஆமா சார் பய டேஞ்சரானவன் சார் அதோட அவனுக்கு வீடியோ எடுக்கிற பழக்கம் வேற இருக்கு நீங்க அவங்ககிட்ட ஜாக்கிரதையாவே இருங்க ஐயா உங்க தங்கச்சி பையன் உள்ளதான் வந்துகிட்டு இருக்கான் வந்தாம வணக்கம் அம்மோய் நான் தான் உங்க மருமக ராஜா ராஜா சின்ன வயசுலயே செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க என் அப்பன் தான் ஒரு டுபாகுர்னு உனக்கே தெரியுமே உங்க அப்பா எங்க நாலு நாளைக்கு முன்னாடிதான் என் அப்பா ஜானிஸ்ல செத்து போயிட்டாரு சாவும் போது தான் உன்னை பத்தி அம்மாவை பத்தியும் சொன்னாரு அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் உன் பிள்ளைங்க எங்க காணும் வேலைக்கு போயிருக்கானுங்களா அது போட்டோம் அத்தை செத்துட்டாங்களா மாமா ஆனா ஊர்ல இருக்கிறவனுக்கு நீ தான் கொன்னுன்னு சொல்றானுங்க என்னடே எங்க மாமாவை கொண்டாரு சொல்லுங்கடா உண்மை என்னன்னாவது தெரிஞ்சுக்கலாம்ல வீடு வசதியா தான் இருக்குது இது யாரு உங்க பொண்ணா ஓய் உன்னோட பேர் என்ன சொல்லு வாயில என்ன குழந்தைய வச்சிருக்க பாரிஜாதம் ஆ பாரிஜாதம் அப்ப மௌனின் எல்லாரும் சொல்றாங்க ஆமா எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்ப என்கிட்ட அந்த பேரே சொல்லலாம்ல சர்டிபிகேட் பேர் எதுக்கு இருக்கு போ உள்ள போ மாமோய் உண்மையா வீட பெருசா கட்டிருக்க மாமோய் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குமா மோய் உன் டேஸ்ட் அட்டகாசம் இந்த ஃப்ளோரிங்லாம் அப்ப போட்டதா இல்ல புதுசா பா ஸ்மூத்தா இருக்குமாமா கைய வச்சா வழுக்கிட்டே போகுது இவன் எதுக்காக உள்ள ஒதுங்குறான் நான் உன் மாமா நீ என் மாமாவா ஆமா மாமா தான் அத்தை புள்ள மாமா தானே கடக்கடவுளே என்ன சோழி மேல சோழி விழுந்திருக்கு இத பாத்தே அசந்துட்டியே என் வீட்டுக்கு வந்து பாரு அங்க இருக்கிறத பாத்தீனா சரியா வழுக்கிக்கிட்டு போகும் நல்லா இருக்கு மாமா ரூம பெருசா நல்லா கட்டிருக்க
என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா நீ சூப்பர் மாமா. மொத்த சொத்துக்கு நீ வச்சுக்கிட்டு எங்க அம்மாவை எதுக்காக குடிசையில வாழ வச்ச எனக்கு தெரிஞ்சாகணும். பதில் 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 என்னடா? நானும் உன் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஏகத்தாளம் பண்ண எனக்கும் தெரியும். கொஞ்சம் குறைச்சுக்க. வந்த முதல் நாளே இவ்வளவு ஸ்பீடெல்லாம் ஆகாது. நான் அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கேன். போ ஸ்பீடு தான் எனக்கு வந்திருக்கு. கைய கால வெட்டினாதான் குறையும். வெட்டிலாம் மாமா, கொஞ்ச நாள்ல வெட்டிடலாம். ஐயா, வயல்ல ஒரு சின்ன சண்டைங்க ஐயா. என்ன சண்டை? ஆமாங்க மாமாய், சண்டைனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நீ இங்க இரு. டேய், உன் பேர் என்னடா? பத்ரிங்க. பத்ரியா? வா வயலுக்கு போலாம். வா வாங்க. உங்க ஸ்டைல் பிரமாதம் சார். இவ்வளவு நேரம் உங்க மாமாவை திட்டிக்கிட்டே என்ன அடிச்சீங்கல்ல, அங்கதான் நான் விழுந்தேன். வந்த அஞ்சு நிமிஷத்துலயே எங்க சின்ன மாமா கட்டி பிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சிட்டியா? சார், இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுடைய ஃபேன் சார். நான் உங்க கூடயே தான் இருக்க என்ன அர்த்தம்? நானே திமிரு பிடிச்சவன். என்கிட்ட சவுண்ட் விடுறியா? எங்க அம்மாவுக்கு பறிஞ்சு பேசுறதுக்காக வந்திருக்கேன்டா. மான் தோட்டத்துல கோடு கிடைக்கிறது என்னடா? அவங்களுக்காக எவனை வேணாலும் கிழிப்பேன். என் மாமா வீட்டு நடுவுல கோடு இல்ல, செவ்வறைய கட்டுவேன். நீங்க யாரா கேக்குறதுக்கு? இவன் என் மாப்பிள்ளையும் பூசை போடுங்கடா. நீ தெய்வம் போல வந்திருக்க. இவனுங்களை எவனையும் விட்டுறாத. விரட்டி விரட்டி அடி. ஹலோ. யோ, யார் யா அனுப்பி வச்சிருக்க? என்ன பார்த்து இந்த ஊரே நடிக்கிட்டு இருந்துச்சு. அதை இவன் கெடுத்துருவான் போல இருக்கு. இவன் என் அத்தை பையன் தானா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன செய்யறானா? அவன் நம்ம ஆளுங்க எல்லாரையும் பிரிச்சு மேய்ச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பிள்ளைய ஏத்துக்கிறதுக்கு
எதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்களே? அவர் நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காரு. சூப்பர் புள்ளைய பத்திங்க. மாமா, எப்பவும் ஒண்ணா இருக்க வேண்டியது நீயும் நானும் தான். இவனுங்க எல்லாம் ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அடிக்கிறனே நீ ஃபீல் பண்ணாத. ஏய், கேட்டியா? அவன் சொன்னது உன் காதுல விழுந்ததா? அப்பா, அவனை நான் கொன்னுறப்பா. சாரி மாமா. ஏய், ஐயோ, என் கையிலேயே மாமன் அடிக்க வச்சிட்டீங்கல்ல, தூக்கிட்டு போங்க. என் மாமனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. சார், நீங்க என்ன குழப்பிட்டு இருக்கீங்க? இது யாரு கட்சி சார்? டேய், நம்ம எல்லாம் ஒரே ஒரு ஒரே கட்சி ஒரே குடும்பம்டா. முதல்ல இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. டேய், சீக்கிரம் அந்த ரவுடி பையல பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் அடிச்சா இந்த ரேஞ்சில தான் இருக்கும். தம்பியவே இந்த தொகை துவச்சிருக்கானே, அவனை நினைக்கும் போதே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அடிக்கணும்னு அடிக்கலங்க, தெரியாம அடிபட்டுருச்சு. பாருங்களேன், ரத்தம் கூட அவ்வளவா வழியில. ரத்தம் வரலன்னா பரவாயில்லங்கறியா? பரவாயில்ல தானுங்களே. சொல்லுங்க, அவனை வெட்டிட்டு வர. ஸ்பைடர் சார் வராரு. யாரு ஸ்பைடர் சார்? அவர் வந்துட்டு போட்டோம், அத ஓரம் போடு. நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மெடிடேஷனா? ஆ, பாபா ராம்தேவ் யோகா. ஓ, ஃபேன்டாஸ்டிக். காபி எடுத்துங்க. பாப்பா வந்துட்டாளாமே. ஆமா. ஆ, சரி சரி. கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஆயிடுச்சா? ஆ, ஆயிடுச்சு. ஆ, ஓகே ஓகே. அப்புறம் மாமா, இப்ப இருக்கிற மைண்ட்ஸ் இல்லாம புதுசா ஒன் ஓபன் பண்ணீங்களாமே. நீங்க பாரு மச்சான், நம்ம டைம் நல்லா இருந்தா இருக்கிற மைண்ட்ஸ் கீழயே மைண்ட்ஸ் உருவாகும். அது கரெக்ட்டா மாமா. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி. நேச்சுரலி. ஒரு சின்ன விஷயம், போட்டோல பார்த்ததோட சரி, பாப்பாவை இன்னும் நேர்ல பாக்கல. ஒரு முறை கூப்பிட்டீங்கன்னா என்ன நேர்ல அறிமுகப்படுத்திக்கலாம்னு. சரி துர்கா, தங்கச்சி கூப்பிடு. பாரு, நல்லா பாத்துக்கோ. எப்படி பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்ல, காட்ஸ் கிஃப்ட். கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்காரு, இப்ப உன்னை கொடுத்துருக்காரு. கடவுள் மனசு விசாரம். நான் கூட உனக்கு ஒண்ணு தரணும்னு நினைக்கிறேன். இது என் போட்டோ, உனக்கு மூடு வர சொல்லலாம், பார்த்துக்கோ. பின்னாடி என் நம்பர் இருக்கு, அடிக்கடி ஃபோன் பண்ணு, வாங்கிக்கோ, உள்ள வச்சுக்கோ. எனக்கு செகண்ட் மேரேஜில் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணலையே, நான் என்ன பண்ணுறது? என் ஒய்ஃப் வேலைக்காரனோட ஓடி போயிட்டா. இட்ஸ் ஹேப்பன். எல்லாரும் என்ன, நான் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. காட் இட். எனிஹவ், நம்ம கல்யாணம் மைண்ட்ஸ்ல தான் நடக்கும். ஹனிமூன் மட்டும் டுமாரோ லேண்ட் பெல்ஜியம். டிங் சக டிங் சக டிங் சக டும் டும் டிங் சக டிங் சக டிங் சக டும் 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 டும். கல்யாணம் ஆனது 6 மாசம் காத்திருக்கணுமா இல்ல உடனே போட்றலாம்? ஹனிமூன் போவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். எப்ப முடிதோ அப்ப போட்றலாம். அம்மா, லக்ஷ்மி அம்மா, உள்ள அழுகிறத பாக்கிறப்ப எனக்கு அழுக வருதுமா. உள்ள சேர்த்துக்கம்மா, சேர்த்துக்கோ. அம்மா கூப்பிடுறாங்க, போ போ, சீக்கிரம் போடா. நீ எனக்கு தேவைன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. நீ சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் முன்னாடியே உன்னை என் பையன்னு சொல்றேன்.
என்னோட அண்ணன் பொண்ண காப்பாத்து. ஆனா ஒரு கண்டிஷன், அவளை மறுபடியும் காதலிக்கிறேன்னு ஆரம்பிக்க கூடாது. இந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? உங்களால எவ்வளவு தர முடியும்? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்காக ஃபிக்ஸட்ல 10,000 ரூபாய் போட்டு வச்சிருந்தேன். அது இப்ப மெச்சூர்டாயி எவ்வளவு ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் தரேன். அப்படின்னா இனிமே நான் இங்க இருக்கலாம்ல? ஒரு நிமிஷம், என் அண்ணன் பொண்ண நீ எப்படி வெளியில கூட்டிட்டு வரப்போற அத பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும். வயலு, சொத்து இதுலாம் கை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அது உன்னோடது. அவனுங்க எல்லாம் ஏமாத்தி தின்னுகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சொகுசா வாழ விட்டுருவன் நினைக்கிறியா? ஒவ்வொருத்தனையும் தீத்துறேன் பாரு. என்ன பண்ணுவே? சாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்லட்டுமா? அவங்க தானிய கிடங்கு எரிச்சிடலாம். அவனுங்க மீன் குளத்துல விஷத்தை கலந்துடலாம். 50 லாரி ஸ்பேர் பார்ட்ஸா பிரிச்சு பிரிச்சு வித்துடலாம். ஒவ்வொருத்தனையும் நிக்க வச்சு அடிக்கலாம். அந்த மாமனோட கண்ணை குத்திடுவோம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள அவன் பசங்க மேல ரேப் கேஸ் போட சொல்லலாம். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் 1000 சொல்லுவேன். ஏய், என்னடா இவ்வளவு அரக்கத்தனமா யோசிக்கிற? யாருடா உன்னை பெத்தவ? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? நமக்கு பணம் தான் முக்கியம். நமக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவோம். பணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவோம். தேவைப்பட்டா கைய கால கூட உடைப்போம். தேவைப்பட்டா என்ன யோசிச்சிட்டு இருக்க? மௌனி, அந்த ஏரிய பக்கம் கூட நீ போக கூடாது. சரி, சாப்பிடு. இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா என் அம்மா கையால நான் சாப்பிட்டேன். அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா எனக்கு அம்மா கிடைச்சிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல என் அம்மா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த சுகத்தை நான் இப்பதான் உணர்ந்தேன். அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஆரம்பத்துல நம்பல, ஆனா இப்போ நீ சொல்றத நம்புறேன். உன் கண்ணீரே அதுக்கு சாட்சி. எனக்கு என் அம்மானு ரொம்ப பிடிக்கும். நீ வேணும்னு மட்டும்தான் அவங்க கேட்டாங்க, வேற எதையும் கேட்கல. எனக்கு என் அத்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என் அத்தைய கொன்னிடுவேன்னு
என் அண்ணன் மிரட்டினாரு. எந்த அண்ணன்? ராம் அண்ணா. இப்ப அவன் எங்க இருக்கான்? கீழ் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அவனை தான் பாக்கணும்னு நினைச்சிருந்த, பாத்துட்டு வந்துறேன். ஐயோ மாமா வேணாம் மாமா. நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு, எல்லாரையும் பார்த்துட்டேன், உன்னை மட்டும் தான் பார்க்கல. ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யாராணே? நான் தான் ராஜா. ராஜா? டேய் சிவா, நீ சொன்னது இவன் தானா? டேய் தம்பி, நீ சொன்னது இவன் தானா? அவன் நான் தான். அடுத்த ராத்திரியில ஏன் வீட்டுக்குள்ள எப்படா வந்த? ஏன், இது உனக்கு மட்டும்தான் வீடா, எங்களுக்கு இல்லையா? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் எதிரிலியா நிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? அவனை போட்டு தல்றா. மாமா என்னையா சொல்றீங்க? ஆமா போட சொல்றீங்களா? பெரிய தம்பிய கொண்டுடாதீங்க, விட்டுடுங்க தம்பி. செத்துருடா. உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன், ஏறிக்கிறதுக்காக இல்ல. என் விஷயத்துல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், உன் மேல காலை போட்டுட்டு போடுங்கன்னு வந்தேன், ஆனா எங்க உனக்கு அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. என்னாச்சு? என் பிள்ளையோட பிறந்த நாள். ஞாபகம் வந்துருச்சு. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு இப்படிதான் அழுவுங்களா? ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. எவ்வளவு அழுத? என்ன கேட்ட? உன் பிள்ளைக்காக நீ எவ்வளவு அழுதன்றத நான் தெரிஞ்சுக்கணும். சொல்றியா? அவர் ஸ்கூல் டீச்சர், எனக்கு தெரிஞ்ச மாதிரியே உங்ககிட்ட சொல்றேன். மனுஷன் அனுபவிக்கிற வலியே டெல்ஸ்ல எடை போடுவாங்க. பல்லு வலி 10 டெல்ஸ். யாராவது நம்மள கத்தியால குத்திட்டாங்கன்னா அது 20 டெல்ஸ். ஒரு மனுஷனோட உடம்பு
40 டெல்ஸ் வரைக்கும் தாராளமா தாங்கும். ஆனா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெத்தெடுக்கிற பிரசவ வலி இருக்குதே, அது 57 டெல்ஸ். அதனாலதான் 9 மாசம் உன்னை சுமந்து பெத்தண்டான்னு சொல்லி ஒவ்வொரு தாய் அழுவா. அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த புள்ள அந்த தாய்க்கு முன்னாடி செத்து போயிடுச்சுனா அந்த தாய் அனுபவிக்கிற வலியை கேதால அளக்க முடியும்? யாருக்கு தெரியும்? அது அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. ஏன்னா கடவுளுக்கு என்னைக்காவது குழந்தை பிறந்திருக்கா, அது செத்துருக்கா, இதெல்லாம் தெரியறதுக்கு என்ன? உன் பையன் லைன்ல இருக்கான். எனக்கு பண்ணாம உங்களுக்கு எதுக்கு பண்ணா? அவனே கேல, ஒரு முறை வாங்கி பேசு. நைனா, குட் மார்னிங். நைனா, என் பர்த்டே இன்னைக்கு ஏப்ரல் 10 நைனா. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு மார்ச் 10 நைனா. அண்ணா அம்மா இன்னைக்கு என் பர்த்டே சொல்றாங்களே. இன்னைக்கா? அம்மா சொன்னா கரெக்ட் தான் நைனா. இந்த பொம்பளைகளுக்கு வேற வேலையே இல்ல நைனா. தேவையில்லாத டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோளுங்க. அவங்க சொன்னா கரெக்ட் தான். என்ன குத்து குத்து குத்துறானுங்க நைனா? குத்துறானுங்களா? உன்னை குத்த சொல்லி பாடம் கொடுத்ததே நான் தான். ஒருத்தன் பார்த்து வேகமா ஓடி வர்றான். அழுக வருதா உனக்கு? அழுக வருதா? இந்த 4 நாள்ல நீ இவ்வளவு அழுதனா எங்க அம்மா இத்தனை வருஷமா எவ்வளவு அழுதுருப்பாங்கன்னு தெரியுமா? நைனா, இந்த பையன் கல்லால அடிக்கிறா நைனா. ஐயோ ஐயோ, அட கடவுளே நைனா, உன்னை பாக்கணும்னு ஆசையா இருக்கு நைனா. உன்னை பாக்கடாக்கியே வர்ற நைனா. நறுக்கிடுவேன் உனக்கு. கண்ணுல பட்ட உன துண்டு துண்டா நறுக்கிடுவேன் சார். குடிமுழுகி போச்சு சார். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வந்திருக்காங்க சார். சார், சின்னம்மா சொல்ல சொன்னாங்க நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்தீங்களோ தெரியாது, நிறுத்தணும் சார். அந்த ஸ்பைடர் பாபு சம்பந்தமே வேணாம் சார். சார், ஏதாவது செய்யுங்க சார். இங்க பாரியா சார், 12 அடிச்சு 5 நிமிஷத்துக்கெல்லாம் முகூர்த்தம். சரி சார். அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ள வந்தா போதும் சார். அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவார் போல சார். பயங்கர ஸ்பீடா ரெடி ஆயிட்டு இருக்காரு. Look at the face in the mirror. Ra ra ra. எனக்கு அந்த லெவல் அழுதாலும் சரி, கட்டாயப்படுத்த அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். வெளியே வாழுவான், உள்ளார இவ்வாழுவ. அந்த நேரத்துல கதவுக்கு தாழ் போட்டு அந்த கிக்கே வேறப்பா. I don't want to miss that. Look at my face in the mirror. I am the I just want you.
எனக்கு அவ யாருனே தெரியல இங்க கூட்டி வந்து இந்த பெண்டு பெண்டு எடுக்கறானங்களே என்னன்னு சொல்லியா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதான் எதுக்குன கேக்குறேன் பண்ணிக்க மாட்டேன் ஏன் ஏன் பண்ணிக்க மாட்டேன் நான் பண்ணிக்க மாட்டேன்னா பண்ணிக்க மாட்டேன்டா ஆல்ரெடி உன் தங்கச்சிக்கு ஒரு லவர் இருக்கான் அவன் என்ன முன்னிலனு பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் நான் பண்ணிக்கிட்டு அவன் கொண்டுடுவான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நான் கூட போடுறேன் ஐயா மாமா எனக்கு இந்த கல்யாணம் வேணா மாமா ஐயா மாமா என்னை இவனுங்க கொன்னுடான்னு கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னா உன்ன நானே கொலை பண்ணிடுவேன் அப்படினா ஒரு காரியம் பண்ணுங்க முதல்ல அவனை கொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மோனி மோனி என்னடி உனக்கு ஒரு லவ்வர் இருக்கானா எவண்டி அவன் அதல எனக்கு யாரும் இல்ல இருக்கானே அந்த ஸ்பைடர் மாமா சொல்றாரு நான் சொல்றது நம்புங்கனா அவன் எப்படி இருப்பான் சொல்லு அவனா அவன் சரியான அரக்க பையன் உங்க தங்கச்சி செக் பண்ணுங்க ஏதோ ஒன்னு கிடைக்கும் ஏ மனசுல உங்க போட்டோவ தவிர வேற எந்த போட்டோவும் இல்லங்க அட கடவுளே அங்கேயே என் முகம் இங்கேயே என் முகம் அங்கேயே என் முகம் சந்தேகமே இல்ல உன் பொண்ணு எவனோ ஒருத்தர் லவ் பண்றேன் நீ கலக்கு சட சட வட பகை அடித்துட வீரத்துக்கு ஏன் வணக்கம் ஒதுங்கி போகாதடா என் மச்சானே காதல் ஆட்டத்தில் நான் டாப்பர் தொட்டு பிடி கிழத்துக்கிட்டு தப்பிட்டா நீ போட்டு தாக்கு வட 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 அழகிடை கண்டு வேண்டி இல்ல ஒரு அவஸ்தை பல பல வட வினல் அடிக்கிற இனி எனக்கென வெவஸ்தை நீ போட்டு தாக்கு சொல்லி அடிச்சா தூள் கிளப்பு தடுத்தாயார் பொறுப்பு பகைய வந்தவன பஞ்சாக ஊதுவா சீரு சிங்கமடா மனசு தங்கமடா துணிஞ்சே நிப்பாட்ட மலையோட ஊதுவா தோத்தா நீ வாரியா யப்பினால யப்பினால
இந்த ஊருக்கு ஏற ஹெலிகாப்டர்ல வருது. டவுட்டுக்கு கூட டவுட் வராது. என்ன நடக்குது? இரு இரு சார், பிஸியா இருக்காரு. சாரா? யாரா சார்? என் ஊருக்கு வந்து என்னைய தடுப்பீங்களா? எவ்வளவு தைரியம்! Who are you? ஏயா சலம்புற, என்ன ஏதாவது கடிச்சு வச்சிருச்சா? எவன்டா நீ? அதுவே தெரியாதா? Just asking. இந்த ஊர் மண்ணல மைன்ஸ் இருக்கு. அல்ல அல்ல குறையாத அளவுக்கு இருக்கியா இங்க? அதை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இங்க கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. அதையெல்லாம் விவசாயம் கிட்ட வாங்கத்தான் வந்திருக்கேன். விஷயம் தெரிஞ்சா எவனும் அதை விற்க மாட்டான். தெரிஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை. அவனுங்களை எந்த வகையில கரெக்ட் பண்ணணுங்கிறத பண்ணிட்டு எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேன். மைன்ஸ் அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஏன்னா துபாய், கத்தார், ஓமன், நைரோபி இந்த நாட்டில எல்லாம் அவருக்கு ஆல்ரெடி மைன்ஸ் இருக்கு. எஸ். அடேங்கப்பா, உத்தராஞ்சல்ல ஆல்ரெடி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க விவசாயிகளோட ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் இப்பவே லாக் பண்ணிக்கலாம். எதுக்கு அவள பாத்துக்கிட்டு இருக்க? நான் சொல்றது நிஜமா பொய்யான்னு டவுட்? ஜஸ்ட் ஆஸ்கிங். மைண்ட்ஸ் இருக்கு தம்பி. இதனால ஏடி சொல்ல? நீங்க என்கிட்ட அத பத்தி கேட்கவே இல்லையே. கேட்கலனா என்னடி? நீ சொல்லி இருக்கணும்ல. விவசாயிங்கிட்ட நல்லத வாங்கு, நாம பார்ட்னர் ஆயிடலாம். என்ன பாக்குற? நீ வாங்குறியா இல்ல நான் வாங்கிட்டா? நான் தான் வாங்குவேன். அப்ப வாங்க. அவனுக்குல வர சொல்றா. வர சொல்லுங்கடா. ஹாய், குடுக்கறத வாங்கிட்டு வாய மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டு போங்க. நீ வாடா. உன்னோடது எத்தனை ஏக்கர்ரா? 2 ஏக்கர்னு. விட. இந்தா வாங்கிக்கோ. நான் விக்கலண்ணே. உங்கிட்ட எத்தனை ஏக்கர் இருக்கு? 4 ஏக்கர் இருக்குங்க. நாளைக்கு இதே இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன். ஓ ஏய் நீ வா. விவசாயிங்க எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். நாளன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ். தேங்க் யூ. நான் கூட அதுல எனக்கும் ஒரு ஷேர் வந்தாகணும். என் ஷேர் மட்டும் எனக்கு வரலன்னா ஊரெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லிடு. அப்புறம் கையெழுத்து போட ஒருத்தன் வரமாட்டான். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? யா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் முதல்ல கிளியர் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் கிளியரா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? அது டேய், உன்ன அடிச்ச தெய்வம் தான போலீஸ்ல கேஸ் கொடு. ஏய், என்ன ஒண்ணா மாடிக்கல? ஒண்ணு செஞ்சானு சொல்லு. உள்ளேயே வெச்சு அவன் கதையை முடிச்சறான். போடா உள்ள. இவனை எழுத்திட்டு போய் உள்ளதலுங்க. ஓகே சார். ராஸ்கல். இருமா இருமா, எங்க போற? சார், எதுக்கு அவன் அரெஸ்ட் பண்ணீங்க? கல்யாண மாப்ள ஸ்பைடர் பாபுவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான்.
அவர் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம பப்ளிக் கம்ப்ளைன்ட் பண்ணா நாங்க எடுத்துக்கணும்ல? ஏன்னா நாங்க பப்ளிக் சர்வெண்ட் ஆச்சே. வெளியறதுக்குள்ள இவனை என்கவுண்டர் பண்ணிரு. நாங்களே தவிர மனுஷங்க யாருமே இல்லங்கயா. வீடு எல்லாம் பூட்டு போட்டுருக்கு. என்ன ஊர்ல யாருமே இல்லையா? ஆமாயா. எல்லாரும் எங்கடா போறாங்க? தேடுங்கடா. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல விளையாட கத்து கொடுத்துட்டாரு. வயலின் ஆரம்பிச்சிட்டோம். அதை எத்தனை தடவை வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் ஆடலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. இப்பயும் அதே ஆட்டம் தான். All actors from Jodhpur. இவ்வளவு நாள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல, அமுக்கிறது எல்லாத்தையும் உங்க கையாலே கொடுக்க வச்சு அனுப்பிட்டேன். அவனை போட்டு தள்ளுங்கடா.
அவன கட்டிட்டு அழுவுற அவன் தான் உன் புள்ள இல்லல ஆமா இவன் என் புள்ள இல்ல அண்ணா மொத தடவை என்ன வீட்டுல இவன் கட்டி அடிச்சு போ பையனை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு என் மனசு குளிர்ந்துருச்சு இவனோட வயத்தை கிழிச்ச ஆனா இங்க அவன் சாகிறத பார்க்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்கா அவன் கண்ணு முன்னாடியே இவனை கொல்லுங்கடா கொல்லுங்கடா சத்திய குடுறா Ugh!
கொன்னுடே வெட்டிடே. அவனுங்களுக்கு ஏண்டா சப்போர்ட் பண்ற? பொண்டாட்டி ஒண்ணும் வேலைக்காரன் கூட ஓடி போகல, இவனுங்க தான் கொன்னானுங்க. அவனுங்க வீட்டு பொண்ண உனக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டானுங்களா இந்த பாவிங்க. சரி சரி சப்போர்ட் பண்ணு, போ சப்போர்ட் பண்ணு. வாழவே Thank you. சிம்பிளா என்னோட ஸ்டோரியை சொல்லட்டுமா? இதே சொத்தை நான் சுருட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ட்ரீம் ப்ராஜெக்ட நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட நைனா. ஐ லவ் யூ ராஜா. ஏன் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உங்க அப்பனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் தாள்கிட்ட. எதுக்கு கொடுக்க மாட்டான்? எதுக்கு கொடுக்க மாட்டான்? இவனை நான் வளர்த்ததுனாலதான் இவ்வளவு செய்ய முடிஞ்சது. இதே இவனை நீ வளர்த்தி இருந்தா இதே ஊர்ல நீ ஹெட் மாஸ்டர் ஆயிருப்ப, அவன் ட்ரில் மாஸ்டர் ஆயிருப்பான். வேற ஒண்ணும் நடந்திருக்காது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் நைனா. அப்படியா? தேங்க் யூ நைனா. ஆனா ஒரே சின்ன நேத்து கிடந்து பாக்கி இருக்கு. சொல்லு நைனா. சொல்றேன் நைனா. ஏன் நைனா பெல்ட் கழட்டுற? அம்மா தப்பா பேசுனதுக்கு அடிக்க போறியா? இரு இரு நம்மா. என்னம்மா நீ பெல்ட் வாங்கிக்கிட்ட? Ha 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 ha